உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து நுரையீரல் புண். நுரையீரல் புண்ணுக்கு வந்து இது முக்கியமான மருந்து. இதில் வந்து மருதம் பட்டை சேர்த்துருக்கோம். மருதம் பட்டை 1 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். அதோட 3 பல் வந்து சின்ன பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கோம். 1/2 ரோஜாப்பூ சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் இடித்து கொஞ்சமாக பனை வெள்ளம், தேவைக்கேற்ப பனை வெள்ளம் சேர்த்துருக்கோம். இதை வந்து 150 மில்லி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வத்த வச்சு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் எல்லாமே இருக்குது. இதை வந்து குடிக்கலாம், குடிக்கும் பொழுது இதமாக இருக்கும். நுரையீரல் புண் வந்தவங்க தான் குடிக்கணும்லாம் கிடையாது. வீட்டில் எல்லாருமே குடிக்கலாம். வீட்டில் எல்லாருமே குடித்தா நுரையீரலில் ஏற்கனவே நம்ம யாருமே எந்த தவறும் செய்யாமல் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறி போய் வந்தாலே நுரையீரலுக்கு பாதிப்பு இருக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து காற்று மாசுபட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லியில் இவ்வளோ நாள் வெளியில் வராதிங்கன்றாங்க. ஏன்னா காற்று முழுவதும் மாசுபட்டுருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா காற்று மாசுபட்டுருக்குன்னா அந்த புகைகள் தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி புகைகள் நமக்கு வந்து காற்று மாசுபட்டு நுரையீரல் பாதிப்பு இருந்து மூச்சு திணறல் ஏற்படும், மூச்சு விட முடியாமல் போகும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு வீங்கிக்கிட்டே வரும், தண்ணி வந்து நுரையீரலில் சேர்ந்துட்டு வரும். இதை வந்து தினந்தோறும் ஒரு நேரம், காலையில் ஒரு நேரம், இல்லைன்னா சாயந்தரம் ஏதாவது ஒரு நேரம் இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வத்த வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் புண்ணாகும். குறைஞ்சது 1-60 நாள் சாப்பிட்டாங்கன்னா ஏற்கனவே நுரையீரல் புண்ணு இருந்தால் சரியாயிடும். சாதாரணமாக இருக்கிறவங்க 1 முறை சாப்பிட்டாங்கன்னா நுரையீரலில் எந்த ஒரு தூசியோ எந்த ஒரு அழுக்கு படிஞ்சிருந்தாலோ அது எல்லாம் சரியாயிடும். நுரையீரலில் எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் அவங்க பாதிப்பை வந்து சரி பண்ணும். சாதாரணமாக இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு நல்ல வந்து சுவாசம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து முகம் வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். கை நகங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, மோளம் அடிக்கிறதுக்கு உருண்டையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நகங்கள் வந்து கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசாக இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு உள்ள பாதிப்பு, நுரையீரலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நுரையீரல் பாதிப்பு சரியாக சரியாக அந்த விரல் வீக்கமான அது வத்த ஆரம்பிச்சிடும். செத்த நகங்கள் மீண்டும் சரியாகும். இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.